சென்னை உயர்நீதிமன்ற கூடுதல் நீதிபதியாக பி வடமலை இன்று பதவியேற்றுக் கொண்டார். சென்னை மதுரை மாவட்ட முதன்மை நீதிபதியாக பதவி வகித்து வரும் நீதிபதி வடமலையை சென்னை உயர்நீதிமன்ற கூடுதல் நீதிபதியாக நியமிக்க ஏற்கனவே உச்சநீதிமன்ற கொலீஜியம் மத்திய அரசிற்கு பரிந்துரை செய்திருந்தது. இதற்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு நியமனம் செய்து அண்மையில் உத்தரவிட்டார். இதைத் தொடர்ந்து சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பொறுப்பு தலைமை நீதிபதி டி ராஜா அவருக்கு பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார். இதையடுத்து சென்னை உயர்நீதிபதியின் எண்ணிக்கை 59 அதிகரித்துள்ளது. காரைக்கால் காங்கேசன் துறைமுகம் இடையே அடுத்த மாதம் முதல் படகு சேவை தொடங்கப்படும் என இலங்கை துறைமுகம் மற்றும் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் விமல் ஸ்ரீரி பலாடி சில்வா தெரிவித்துள்ளார். இலங்கை துறைமுகம் கழகம் சார்பில் 14.40 கோடி ரூபாய் செலவில் இதற்கான கட்டுமான பணிகள் ஏப்ரல் 2 நிறைவடைய உள்ள நிலையில் இந்த அறிவிப்பை இலங்கை அமைச்சர் தெரிவித்துள்ளார். இந்த படகு சேவையில் ஒருமுறை பயணிக்க கட்டணமாக சுமார் 4000 ரூபாய் வசூலிக்கப்படும் என்றும் ஒருவர் 100 கிலோ வரை பொருட்கள் எடுத்து செல்ல அனுமதிக்கப்படுவார்கள் எனவும் அவர் தெரிவித்தார். ஒரே நேரத்தில் படகில் 150 பயணிகள் பயணிக்கலாம் என்றும் பயண நேரம் 4 என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் பணிபுரிந்து விருப்ப ஓய்வு பெற்றவர்கள், இறந்த பணியாளர்கள் உள்ளிட்ட குடும்பத்தினருக்கு பண பலன்களுக்கான காசோலைகளை மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் வழங்கினார். இதில் மொத்தம் 1626 பேருக்கு வருங்கால வைப்பு நிதி, பணிக்கொடை, விருப்பு ஒப்படைப்பு தொகை மற்றும் ஓய்வூதிய ஒப்படைப்பு தொகை உள்ளிட்ட 303.45 கோடி ரூபாய் மதிப்பிலான பணப்பலன்கள் வழங்கப்பட்டன. இதன் ஒரு பகுதியாக சென்னை தலைமை செயலகத்தில் 23 பேருக்கான காசோலைகளை அமைச்சர் சிவசங்கர் வழங்கினார். மற்ற 1603 பணியாளர்களுக்கு அந்தந்த போக்குவரத்து கழகங்கள் மூலம் காசோலைகள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் போக்குவரத்துத்துறை கூடுதல் தலைமை செயலாளர் கே கோபால், போக்குவரத்து கழக மேலாண் இயக்குநர் மற்றும் உயர் அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர். சென்னை இந்திய தொழில்நுட்ப கழக ஆய்வாளர்கள் பால் கலப்படத்தை 30 வினாடிகளில் கண்டறியும் 3D காகித அட்டையிலான கருவியை உருவாக்கியுள்ளனர். இந்த பரிசோதனை கருவியை வீடுகளிலேயே பயன்படுத்த முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வழக்கமாக கலப்படத்தை கண்டறியும் பரிசோதனை கருவி அதிக விலையுடன் இருப்பதுடன் கால விரயமும் ஏற்படுகிறது. இந்த புதிய கருவியில் இவற்றிற்கு தீர்வு காணப்பட்டிருப்பதாக IIT மெட்ராஸ் எந்திர பொறியியல் துறை இணை பேராசிரியர் பல்லப் சின்ஹா மகாபாத்ரா தலைமையில் குழுவினர் தெரிவித்தனர். கர்நாடக மாநிலம் சிவமுக்கா நகரில் இருந்து சென்னை சென்ட்ரல் வரை வாராந்திர சிறப்பு ரயில் இயக்கப்படப் போவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இதன்படி 2 ஒருமுறை ஞாயிறு மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் 7:00 சிவமுக்காவில் இருந்து புறப்படும் இந்த ரயில் மறுநாள் பகல் 11:10 சென்னை சென்ட்ரல் வந்தடையும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் சென்னை சென்ட்ரலில் இருந்து 2 ஒருமுறை திங்கள் மற்றும் புதன்கிழமைகளில் மாலை 3:50 புறப்படும் இந்த ரயில் மறுநாள் காலை 7:55 சிவமுக்கா சென்றடையும் என்றும் தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி ராஜகோபாலசுவாமி கோவிலில் பங்குனி திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் இன்று நடைபெற்றது. இந்த கோவிலின் பங்குனி பெருவிழா கடந்த 11 கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் வெவ்வேறு வாகனங்களில் சுவாமி வீதி உலா நடைபெற்றது. உற்சவத்தின் நிறைவு நாளாகவும் முக்கிய நிகழ்ச்சியாகவும் இன்று தேர் திருவிழா நடைபெற்றது. திருத்தேரில் ருக்மணி சத்யபாமா தாயார்கள் சகோதரராக ராஜகோபாலசுவாமி எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். திரளான பக்தர்கள் கூடி தேரை வடம் பிடித்து கோவிலின் 4 வழியாக இழுத்து வந்தனர். இந்த தேரோட்டம் நிகழ்ச்சியில் 100 கலந்து கொண்டு வழிபாடு செய்தனா்.